真的有。ஆகுதுண்ணே. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நிறப்பொறி அட்டை, நிறப்பொறி அட்டையில் வந்துட்டு அஞ்சு அட்டை இருக்குது. ஒரு இதுக்கு வந்துட்டு அஞ்சு அட்டை. இது நம்ம நம்ம கட்டுறதுனால இந்த காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை பூச்சி பூரா வந்து இதில் போய் உட்காந்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 பூச்சி வரையும் இதில் போய் ஒட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி அகலம், 1 அடி அகலம், 1.5 அடி இதுதான் இருக்கும். இந்த மஞ்சளுக்கே வந்து அந்த அட்டை பூரம் போய் அட்டையில் இருக்கக்கூடிய பறக்கிற பூச்சிகள் அனைத்து பூச்சிகளும் ஒட்டும். இதுதான் கட்டுறோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பில்லு சிமெண்ட் தர இது மாதிரி இடங்கள்ல தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழே வச்சோம்னா என்ன செய்யணும், மண்ணு ஒட்டிக்கிறோம். மண் ஒட்டிக்கிச்சுன்னா திரும்ப வந்து நமக்கு அது பிரயோஜனம்லாம் போயிடும். அதனால் இதை கோர்த்து இதை பாருங்க, அவ்வளோதான், இதை கட்டிடலாம். கட்டிட்டு இதை வந்து வெளியே கட்டணும். இந்த பயிர் இந்த பந்தல் பயிருங்கிறதுனால வந்து நம்ம இதை என்ன எப்படி கட்டுறோம்னா பந்தலில் கட்டிக்கிறோம். ஆனால் நீங்கள் வேறு பயிர் தக்காளி கத்திரி அந்த மாதிரி பயிர்னால் பயிரை விட்டு மேலே 1 அடி வச்சு கட்டணும். இதை அறுத்து விடுங்க. இதுதான் நம்ம கட்டுறோம். இப்போ நம்ம இப்போ இந்த பூச்சி நம்ம கட்டுறதுனால இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து சாறு விழுகிற பூச்சி தாக்கினதுனால தான் இந்த இலை வந்துட்டு என்ன பண்ணால் இருக்குது, சுருண்டுருக்கு. இது வந்து காய்க்குமா? காய்க்காது. காய்க்காது. அதனால் இந்த மாதிரி பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் இது வந்து நம்ம ஒரு இயற்கை முறையில் செய்கிறது. நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னா என்ன செய்யும், செத்து போயிடும். செத்து திரும்ப வருமா வராதா? கண்டிப்பாக வரும். பறக்கிற பூச்சி அனைத்தும் நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னா சாகும். சில பூச்சி பறந்து தப்பிச்சு அடுத்த காட்டுக்கு ஓடிடும். ஓடிக்கிட்டு திரும்ப என்ன போகிறோம், திரும்ப போகிறோம். ஆனால் இதில் என்ன, இதில் ஒட்டிடுச்சுன்னா வராது. இப்போ நம்ம எங்கே கட்டுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 இடத்துல கட்டணும். இப்போ நம்ம உங்கள் காடு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு 5 இடத்துல ஒரு ஏக்கருக்கு இதை கட்டணும். இப்போ வந்து சாரி இது வந்து மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, வெயில் அடித்தாலும் டேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம வேற வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த அட்டையை வந்து சும்மா ஒரு சிமெண்ட் தகரத்தில் கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தகரத்தில் கட்டுறதுனால அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி கட்டினாலே போதும், பறக்கிற பூச்சி பூரா உங்கள் உட்கா வந்துக்கிறோம். சரிங்க. என்ன சரிங்க, நீங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு வாங்க. இந்த கீழே வச்சுட்டு டொயின் எடுத்துகிட்டு வாங்க. டொயின் அறுத்து. வணக்கங்க, நாங்கள் ரெட்டியார் சத்திர விதை உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து வர்றோம். இப்போ கத்திரியில் வந்து காய்ப்புழு தாக்குதல் மற்றும் சாருறிஞ்சு பூச்சியோட தாக்குதலை வந்து குறைக்கிறதுக்காக திரு சவடமுத்து அவங்க வந்து எங்க இது வந்து இந்த உங்கள் பேர் என்ன? என் பேர் நடராஜன். ம் உருப்பட்டி. ம் நான் ஒரு சின்ன விவசாயி. ம் இந்த மாதிரி பந்தல் சாகுபடியில் ஒரு 4-5 வருஷம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ம் பொதுவாக வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி இயற்கை முறையில் வந்து மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கையிலே வந்து பாதுகாப்பு தரணும்னா இந்த மாதிரி ஒளி கவர்ச்சி பொறிகள், அதாவது நிற கவர்ச்சி பொறியை வந்து கட்டி தொங்க விடுறான். இந்த வெறும் அட்டையில் வந்து விளக்கெண்ணெய் கிரீஸு இப்படி இதுக்காக தடவி இருக்கேன். ஏதாவது பறக்கிற பூச்சியை அந்த பூச்சியை வந்து இதில் ஒட்டிக்கிறேன். இதனுடைய நிறத்தினால் கவரப்பட்டு இழுத்து இங்கே வந்து அந்த ஒட்டிக்குது. இதனால் என்ன நன்மைனாக்கா, சாதாரண ஒரு பூச்சி வந்து ஒரு சீசனில் வந்து கிட்டத்தட்ட 1000-2000 முட்டையை வரைக்கிட்டு புழுக்களை உண்டு பண்ணிடுறேன். அந்த மெகட் புழுக்கள் வந்து செடிகளில் இருந்துக்கிட்டு மறுபடியும் செடியினுடைய சாறு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இந்த செடியிலே வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு மறுபடியும் அதனுடைய இனத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெக்கட் புழுக்கள்லேருந்து பறக்கக்கூடிய அந்த பூச்சிகள் உண்டாகுது. இந்த அந்த பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே ஒரு பூச்சியை கட்டுப்படுத்திட்டால் கிட்டத்தட்ட ஒரு 1000 சாறு உறிஞ்சிகளை தான் அழிக்கிறதுக்கு சமமாக இருக்கேன். அதனால தான் வந்து இயற்கை முறையிலே வந்து பாதுகாப்பாக மருந்து மாயம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை சாதாரண காய்கறி செடி எல்லாத்துக்குமே இதை வந்து
பயன்படுத்தலாம். பயிருடைய மட்டத்திலிருந்து ஒரு அடி உயரமாக கொஞ்சம் கட்டி விட்டோம்னா போதும். இது பந்தல் விவசாயங்கிறதுனால கீழே தூங்கிக்கிட்டு இருக்குது. பறந்து வரக்கூடிய சாறு உறிஞ்சிற பூச்சி இனங்கள்லாம் அதில் வந்து ஒட்டிச்சுனாக்கா அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பூச்சியில் ஒட்டுறதுனால திரும்ப வந்து அது எந்திரிச்சு போகுங்களா? ஒட்டிட்டாக்கா காலையெல்லாம் அப்படியே இறுக்கியாக பிடிச்சிக்கிறதுனால வந்து அது மறுபடியும் வந்து அந்த இடத்த விட்டு பறந்து போகிறதுக்கு வழி கிடையாது. அதனுடைய வாழ்க்கை சரித்திரமே அதோட முடிஞ்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு எத்தனை அட்டை கட்டணும்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 6-7 அட்டை வரைக்கும் கட்டினோம்னாலே போதும். இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம கட்டிட்டோம்னாக்கா சாதாரணமாக அந்த நிறத்தினால் கவரக்கூடிய பூச்சிகள் பூரா வந்து இதில் ஒட்டிக்குது. பறக்கக்கூடிய வெள்ளை எல்லாமே வந்துடும். சாறு உறிஞ்ச பூச்சிகள் எல்லாமே பொதுவாக வந்து பறந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒட்டிச்சுனாக்கா அதோட க்ளோஸ் ஆகிடும். அப்போ வந்து இப்போ இதனால் வந்து இந்த மற்ற சாறு உறிஞ்சிற பூச்சி வேறு பூச்சிகள் எதுவும் வருங்களா? வெளிக்காட்டுலேருந்து இந்த மாதிரி பூச்சி எதுவும் இந்த காட்டுக்கு வருமா? பொதுவாக வந்து காய்கறி சீசனில் வந்து பூச்சி ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அங்கிட்டு கிட்ட நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த தாவரங்கள் நமக்கு வேண்டிய உணவுப் பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அது நகர்ந்து போகக்கூடிய பூச்சிகள் தான் அது பூரா. அதனால் வந்து இப்போ இருக்குது நாளைக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, பொதுவாக அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பூச்சிகளை வந்து இது கட்டுப்பாடு இயற்கை முறை கட்டுப்பாட்டுக்கு ஒரு நல்ல வழி. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் மருந்து அடித்தா எவ்வளோ செலவு? நீங்கள் இந்த இப்போ 6 அட்டை நீங்கள் கட்டுறீங்க, ஆனால் 6 அட்டைக்கு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த அட்டையோட எவ்வளோ நாளைக்கு இந்த அட்டை இருக்கும்? இந்த அட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்கலாம். இது மேலே இருக்கக்கூடிய பசையை வந்து நல்லா உலர்ந்து போயிடுச்சுனாக்கும் திருப்பி நம்ம வேற மாற்றிக்கலாம். இல்லை இதில் வந்து கிரீஸை சுத்தம் பண்ணிட்டு கிரீஸ் தடவி வச்சுக்கலாம், விளக்கெண்ணை தடவி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டோம்னா தொடர்ந்து பயன்படுத்த டின்னுகள்லாம் தகர டின்னுகளில் வந்து மஞ்சள் டின்னுகளில் வந்து மஞ்சள் பெயிண்ட் டின்னுகள் மேலே மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு விட்டு அதையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அப்படியும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம காசு போட்டால் உடனே இந்த மாதிரி அட்டைகளை வாங்கி கட்டிடுறதுனால இது கொஞ்சம் லெவான முறையும் போகும். அப்போ வந்து இப்போ நம்ம சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு அதிகமாக மருந்து அடிக்க வேண்டியதில்லை. ஒரு மருந்து அடித்தா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவுலையும் சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு? அதனால இந்த மாதிரி பந்த விவசாயத்துக்கெல்லாம் ஒரு மருந்துங்கிற போது கிட்டத்தட்ட 1000 ரூபா செலவில் ஒன்றம்னாத்தே ஒரு மருந்தே அடிக்க முடியுது. அதோட வந்து காய்கறிகள்லையும் எஞ்சிய விஷயம் அது இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்துறதும் கஷ்டம். காய்கறிங்கிற போது நம்ம ஒரு 4-5 நாளைக்கு பின்னாடி தான் மருந்து அடித்ததுக்கு பின்னாடி தான் நம்ம காய்கறியை பயன்படுத்தணும் பொதுவாக. அல்லதுலேயும் வெண்டிக்காய் மாதிரியான பயிர்கள்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த காயில் விஷம் ஏறாமல் இருக்கணும்னா நம்ம ரசாயன மருந்து அடிக்காமல் இருக்கணும். அதுக்கு தடுக்கிறதுக்கு எதாவது ஒரு வழினாக்கும் இந்த மாதிரி அட்டைகளை தொங்க விடுறது தான் நல்ல வழியாக இருக்குது. அப்போ தொடர்ந்து இப்போ எல்லா விவசாயியும் எல்லா பயிர்களுக்கும் இது பயன்படுத்தலாம். எல்லா காய்கறிகளுக்குமே நிச்சயம் பயன்படுத்திக்கிறது நல்லது. இது வந்து ஒரு இயற்கை முறை கட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க. இப்போ மருந்தடிக்கிற செலவு நமக்கு குறையுது, அதே சமயத்தில் வந்து நமக்கு இதுவும் இது மாறிக்குது. நன்றி.